நம் அனைவராலும் தாத்தா என்று அன்புடன் அழைக்கப்படுகின்ற ரட்டமலை சீனிவாசன் ஐயா அவர்கள் மதுராந்தகம் வட்டத்திலே பிறந்து கோயம்புத்தூரில் படித்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக வாழ்நாள் முழுவதும் குரல் கொடுத்தவர். குறிப்பாக மகாத்மா காந்தி அவர்கள் தென்னாப்பிரிக்காவிலே அவர்கள் சந்தித்த போது மகாத்மா காந்தி அவர்கள் தமிழிலே மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி என்று தமிழில் எழுதுவதற்கு கூட நம்முடைய கையொப்பம் தமிழில் கையொப்பம் எழுதுவதற்கு நம்முடைய தாத்தா சீனிவாசன் அவர்கள் ரட்டமலை சீனிவாசன் அவர்கள் வந்து ஒரு முழு காரணம் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அந்த ஒரு தீண்டாமை உலகத்திற்கே தெரியணும். அது அதற்கு அவருடைய அந்த சமயோசித ஒரு எண்ணம் ஐந்தாம் ஜார்ஜ் அவரை சந்தித்த போது கை கொடுக்காம நாங்கள்லாம் தீண்டத்தாகாதோம், இந்த நிலைமை தான் இருக்குன்னு சொல்லிட்டு உலகத்துக்கே வந்து உணர்த்திய ஒரு நம்முடைய அன்பிற்குரிய தாத்தானா நம்முடைய ரட்டமலை சீனிவாசன் தாத்தா தான் நம்ம நிச்சயமாக சொல்லலாம். ஒரு மேலை உறுப்பினராக இருந்து குறிப்பாக வந்து விஓ வந்து இன்றைக்கு நம்முடைய புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் விஓ வந்து கர்ணம் போஸ்ட் இருந்தது, அதே நேரத்தில் தலையாருன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் பரம்பரை பரம்பரையாக வரும். அது ஏன்னா அதில் வந்து ஒரு சமூக நீதி கிடையாது, இடஒதுக்கீடு கிடையாது. எனவே அதை முழுமையாக வந்து ஒழிக்க வேண்டும் என்று ஒரு குரல் கொடுத்ததோடு மட்டுமில்லாமல் அதற்காக போராடவும் செய்தார்கள். எனவே அந்த ஒரு போராட்டத்தின் விளைவாகத்தான் அன்றைக்கு நம்முடைய புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் 1980களில் உடனடியாக வந்து அந்த கர்ணா தலைவர் போஸ்டில் ஒழிச்சிட்டு விஓவை கொண்டு வந்து இன்றைக்கு விஓ பார்த்திங்கன்னா ஆதிதாரர்கள், பழங்குடியினர்கள், பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்கள், மிகவும் பின்தங்கியவர்கள், சீர்மரபர்கள் என்று எல்லா தரப்பட்ட மக்களும் இன்றைக்கு வந்து ஒரு விஓவாக ஆக வேண்டிய அந்த கிராமத்துக்கு விஓவாகின்ற ஒரு சூழ்நிலையை புரட்சி தலைவர் அவர்கள் ஏற்படுத்தி அன்றைக்கு ரட்டமலை தாத்தா சீனிவாசனுடைய கனவை வந்து அவர்கள் வந்து நிறைவேற்றினார்கள். எனவே தான் ரட்டமலை தாத்தா சீனிவாசனுடைய அந்த புகழ் இந்த உலகம் உள்ளவரை நிலைத்திருக்கும் நிலையில் இன்றைக்கு அரசு விழா இன்றைக்கு கொண்டாடப்படுகின்றது. அரசு விழா என்று சொல்லும்போது இது முழுக்க முழுக்க அம்மா அவர்கள் 2011 காலகட்டத்தில் அன்றைக்கு அரசு விழாவாக தாத்தா சீனிவாசன் அவருடைய பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட வேண்டும் என்ற வகையில்தான் அம்மா அவர்கள் அறிவித்து ஆணை வெளியிட்டு அந்த அடிப்படையிலே வந்து ரட்டமலை சீனிவாசன் தாத்தா அவர்களுடைய பிறந்தநாள் விழா இன்றைக்கு வந்து அரசு விழாவை கொண்டாடி இன்றைக்கு எல்லோருமே இன்றைக்கு அரசு சார்பில் இன்றைக்கு மரியாதை செலுத்தி கொண்டிருக்கோம். எந்த தகவலுமே இல்லை அப்படின்னு ரிப்ளை கொடுத்துருக்காங்க, அதையும் கண்டித்து மறுபடியும் ஒரு கடிதம் எழுதுறாங்க. இல்லை இப்போது இது வந்து முழுக்க முழுக்க இப்போது நாட்டில் தமிழ்நாட்டில் நிலவர பிரச்சனை திரு செந்தில் பாலாஜி ஒரு சீட்டிங் ஃப்ராடு ஒரு பண பரிமாற்ற வர்த்தனையில் வந்து இப்போ ஈடி வந்து ஒரு விசாரணை வந்து கூட இன்றைக்கி வந்து செய்ய முடியல. ஏன்னா அந்தளவுக்கு 4 மணி நேரம் வந்து அவங்க போராடி கூட விசாரணை செய்ய முடியல சூழ்நிலை. என்ன காரணம் என்னென்னா ஒரு போர்வை, ஒரு ஷீல்டு, ஒரு பாதுகாப்பு கவசம் அப்படின்னாக்கா அந்த அமைச்சர், எனவே அது அமைச்சர் பதவியிலேருந்து நீக்கிறது தான் எங்களோட நிலைப்பாடு. அதே போல் அதன் அடிப்படையில் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஒரு ஷப்ளிங் போர்ட்ஃபோலியோ மாற்றுறதுக்கு ஒப்புதல் கொடுத்துட்டாரு ஆளுநர் பொறுத்தவரையில். எனவே ஒரு சீட்டிங் ஃப்ராடு அதுவும் வந்து ஒரு விசாரணைக்கு வந்து ஒரு சிறை கைதியாக இருக்கின்ற சிறை கைதியன் கொடுக்கப்பட்ட ஒரு சிறை கைதிக்கு எப்படி வந்து ஒரு அமைச்சர் வேலை நீடிக்க முடியும்? இப்போ உதாரணத்துக்கு இப்போது ஒரு ப்ராசிக்யூஷனுக்கு இவங்க வந்து கவர்னர்கிட்ட போகிறாங்க. இப்போ இதே அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி ஒரு ப்ராசிக்யூஷன் பண்ணுன்னு சொல்லிட்டு கேபினெட்டில் வந்து டிசைட் பண்ணும்போது அதே அமைச்சர் வந்து அங்கே இருந்துங்கன்னு அவர் கையெழுத்து போடுவார். அவர் அது எப்படி சரி வரும்? லாஜிக்காக சரி வராது. அது இது லாஜிக்காக சரி வராது. எனவே தான் வந்து அவர் அமைச்சர்லேருந்து நீக்கணுன்றது எல்லோரும் தமிழ்நாட்டு மக்களுடைய ஒட்டுமொத்த எண்ணம் கூட. ஒரு இலாக்கா இல்லாத அமைச்சர் எதுக்கு? இலாக்கா கவனிக்கிறது எதுக்கு கொடுக்குறோம்? இலாக்காவுக்கு எதுக்கு கொடுக்குறோம்? சம்பளம் வந்து
காரு அலவன்ஸு அதே போல் பங்களா அதே போல் ஸ்டாஃபு இத்தனை பரிவாரங்கள் எது கொடுக்குறோம் இலாக்கா கவனிக்கு தான் கொடுக்குறோம். இலாக்கா இல்லாமல் ஒரு அமைச்சர்னா யாருடைய வரிப்பணம் உங்களுடைய வரிப்பணம் எல்லாம் எங்களுடைய வரிப்பணம் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு. அப்போ அது ஒரு ஷீல்டாக பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து ஒரு பாதுகாப்பு கவசமாக இன்றைக்கி வந்து பயன்படுத்தி அவர் அமைச்சராக இன்றைக்கி தொடர்றதுக்கு இன்றைக்கி அவங்க வந்து நடவடிக்கை எடுத்துட்ருக்காங்க. இப்போ அதை திசை திருப்பினோம். இப்போ தமிழ்நாட்டு மக்கள் வந்து அதை திசை திருப்பி இப்போ இது ஒரு லேட்டரை எழுதிட்டாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா அப்போது ஆளுநர் பொறுத்தவரை வந்து கேட்ட கேள்விக்கு நீங்கள் வந்து பதில் சொல்லி தான் ஆகணும், பதில் சொல்ல வேணும். அப்போ வந்து ஒரு அறகுறையாக வந்து ஒரு முழுக்க முழுக்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்து ஒரு நற்பெயருக்கு கலங்க விளைவிக்கணும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக முன்னோடிகள் வந்து மன உளைச்சலாக்கணும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக முன்னோடிகளுக்கு அதாவது முன்னாள் அமைச்சர்களுக்கு வந்து அவர் கழக பணி வந்து செய்வதற்கு இடஒதுக்கீடு விளைவிக்கணும். எனவே அந்த வகையில் வந்து ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியோட ஒரு பொய் வழக்கு போட்டு புனைந்து அதன் அடிப்படையில் நீங்கள் வந்து அவசர கோலத்தில் அனுப்புனா நீங்கள் அனுப்புனீங்களா நம்ம கண்ணமுடின்னு கேள்வி போடுவாங்களா? கண்ணமுடின்னு கேள்வி போடுவாங்களா? போட மாட்டாங்க. எனவே விளக்கம் கேட்டிருக்காங்க. அது முழுக்க அப்போ பார்த்தா என்ன, அவர் விளக்கம் கேட்டதன் அடிப்படையில் பார்த்தா அவசர கோலத்தில் அனுப்பிச்சிருக்காங்க. முழுக்க முழுக்க அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை. அரசியல் பழிவாங்க நடவடிக்கை நினச்சி ஸ்டாலின் போட்டால் அது வந்து பூனை வந்து கண்ணை மூடிச்சுன்னா உலகமே இருந்துச்சுன்னு சொல்லுவாங்களாம். அந்த மாதிரி தான் வந்து நினைக்க தோணும். அதனால் எத்தனையோ வழக்குகள் தலைவர் ஆரம்பித்த பிறகு அதிமுக எத்தனையோ வழக்கு சந்தித்தது, எத்தனையோ தொண்டர்கள் ரத்தம் சிந்தினாங்க, எத்தனையோ பொய் வழக்குகள். இவங்க அப்பா திரு கருணாநிதி எவ்வளோ வழக்குகள் போட்டார், கழகத்தை அழிக்க முடிஞ்சுதா? கழகத்தை எந்த கும்பனாலும் சரி எந்த கும்பாதி கும்பனாலும் சரி ஒரு எந்த வகையிலும் சரி அசைத்து கூட பார்க்க முடியாத ஒரு இரும்பு கோட்டையாக இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த வகையில் இன்றைக்கி வெட்ட வெளிச்சமாக இருக்குது. இன்றைக்கி அதாவது ஒரு அறகுறையாக இன்றைக்கி அமைச்சிருக்காங்கன்னா இன்றைக்கி ஆளுநர்கிட்ட முழுக்க முழுக்க அது வந்து ஒரு பழிவாங்கு நோக்கத்தோடு அனுப்பப்பட்டது, அவ்வளோதான். இல்லை இப்போ எங்களை பொறுத்தவரையில் வந்து எங்களுக்கும் கட்சி இப்போ எங்கள் கட்சிக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லை. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட்டு, அவரை பொறுத்தவரையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு மிலானின்றவர் போட்டிருக்கார் வழக்கு, அந்த அடிப்படையில் தீர்ப்பு கொடுத்துருக்கு. இப்போது ஒரு ஒரு என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அதிகமான அளவு செலவு, அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் அன்றைக்கி இருந்த சூழ்நிலை அவர் மட்டும் ஜெயிச்சா போதுன்னு நினச்சார் இல்லையா, ஓபிஎஸ் ரவீந்திரநாத் மட்டும் ஜெயிச்சா போதுன்னு. அதே பாராளுமன்ற தொகுதியில் பெரிய குளமும் வருது, ஆண்டிப்பட்டியும் வருது. அந்த பெரிய குளம் ஆண்டிப்பட்டி தோக்குது, பெரிய குளம் ஆண்டிப்பட்டி தோக்குது. அப்போது ஓபிஎஸ் பொறுத்தவரை தன்னுடைய அருமை மகன் அவர் மட்டுமே வந்து வின் பண்ணால் போதும் அப்படின்னு நினச்சி பணத்தை வாரி 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 அரைச்சார். அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து அதை வந்து நீதிமன்றம் சொல்லியிருக்கு. எனவே இதில் வந்து எங்களுடைய நிலைப்பாடை பொறுத்தவரை அவருக்கும் கட்சிக்கும் எந்த தொடர்பும் இல்லை. பாராளுமன்றத்தை பொறுத்தவரை நாங்கள் வந்து கடிதம் கொடுத்துட்டோம். இல்லை இப்போ அது இப்போ அது போலீஸ் விசாரணையில் இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து கருத்து சொல்கிறது உசிதமாக இருக்காது. இல்லை இல்லை எப்போதுமே ஸ்டண்ட் அடிச்சு அதிமுக பழக்கம் கிடையாது. அதை டபுள் அதாவது சுமர் சால்ட்டுன்னு வாங்க அப்படியே வந்து ட்ரிபிள் ஷார்ட் டபுள் அடிக்கிறது. இப்போ சர்க்கஸில் இப்போ ஆட்சியாளர்கள்லாம் சர்க்கஸில் இருக்க வேண்டியவங்க, அவங்க தான் அடிக்கடி வந்து பல்ட்டி அடிக்கிறவங்க, சொன்னதை மாற்றிக்கிறவங்க. நேற்று ஒன்று, இன்றைக்கி ஒன்று, நாளைக்கு ஒன்று. நாங்கள் அப்படிலாம் கிடையாது. என்றைக்கும் ஒன்று தான், நேற்று சொன்னது தான் இன்றைக்கும், இன்றைக்கி சொல்கிறது தான் நாளைக்கும். அதனால் எங்களை பொறுத்தவரை 2019 தேர்தல் வாக்குறுதியாக அதில் வந்து 44வது பக்கத்தை எடுத்து பாருங்கள். 44வது பக்கம் சிறுபான்மை நலன் போட்டோம். அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக, அதாவது ஒரு மதச்சார்பின் அடிப்படையில் சிறுபான்மையின மக்களுக்கு எல்லா வித உரிமையும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு எந்த வித கேடு வரக்கூடாது. அப்படி வந்து வந்தால் நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த எதிர்க்கும். இதை தான் வந்து அந்த நீபிஎஸும் வந்து தலைமை கழகத்தில் எம்ஜிஆர் மாளிகையில் தெளிவுபடுத்தியிருக்காரு. பாஜகவினுடைய மூத்த தலைவர் சுப்பிரமணிய சாமி பேட்டி அளிச்சிருக்காரு, தமிழகத்தில் பாஜக இருக்கானே தெரியல, நான் எங்கேயும் பார்க்கல, அண்ணாமலை மாநில தலைவரா அப்படின்ற ஒரு கேள்வி வச்சிருக்காரு. அண்ணாமலை வந்து அதிமுகவினுடைய தலைவர்களை தொடர்ந்து விமர்சித்து இருந்தார், உங்கள் தரப்பிலிருந்து கண்டனம் தெரிவிச்சிருந்தது, மத்திய பாஜக வந்து அவரை கண்டிக்கும்லாம் சொல்லியிருந்தீங்க, ஆனால் இது வரைக்கும் எந்த கண்டித்த மாதிரி எந்த ஒரு தகவலும் இல்லை. அவர் மட்டும் இல்லை, இப்போ ஒரு மறைந்த தலைவரை வந்து கொச்சப்படுத்துகின்ற வகையில் அவருடைய பேச்சு அமைந்து
இப்போ எங்க கருத்து எல்லாம் கட்சியினுடைய கருத்தை வந்து நாங்க வந்து கடுமையான கண்டனத்தை நாங்க தெரிவிச்சோம். அதை நீங்க ஊடகங்கள் முன்னாடி கட்சியினுடைய கருத்தை அவர் கண்டனம் தெரிவித்த நிலையில அதே போல தலைமை கழகத்தில் எம்ஜிஆர் மாளிகையிலையும் அண்ணாமலை மீது வந்து ஒரு கண்டன தீர்மானம் அன்னைக்கு போட்டோம். போட்டு கடுமையான தீர்மானம். ஏன்னா அதன் பிறகு அவர் வந்து அவருடைய வந்து பேச்சில் அம்மாவை வந்து அந்தளவுக்கு புகழ்ந்து பேசினார். அதாவது அம்மாவை மதிக்கிறேன், அம்மாவை போல் ஒரு பெரிய மிகப்பெரிய தலைவர் வர முடியாது, அப்போ அவங்க வழியிலெல்லாம் நம்ம வந்து பின்பற்றுறது எங்களுக்கெல்லாம் பாக்கியன்ற மாதிரி அவருடைய பேச்சே பார்த்தா ஒரு 5 நிமிஷம் அம்மாவை புகழ்ந்து தான் இருந்தது. அப்போ அதனுடைய சாராம்சம் என்ன? அப்போ வந்து உணர்ந்திருக்கார், அதை அண்ணாமலை வந்து உணர்ந்திருக்கார், தவறை திருத்திட்டுருக்கார். எனவே தவறை திருத்திட்டவங்கிட்ட இனிமேலும் வந்து அந்த மாதிரி விமர்சனங்கள் வந்து வராதுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. கட்சியும் எங்களை பற்றியும் அதே போல் மறைந்த தலைவர் பற்றி வராதுன்ற அந்த முழு நம்பிக்கை இருக்குது. சுப்பிரமணிய சாமி கருத்து எங்கள் பார்ட்டி பற்றி சொல்ல, பிஜேபி பற்றி சொல்லிக்காரு. இது திரு அண்ணாமலைகிட்ட கேளுங்க. நீங்கள் வேறு என்ன க்வெஸ்சன்ஸ் இருக்கு? நான் இப்போ தரங்கம்பாடி ஃபிஷிங் ஹார்பர் போய் பார்க்க போகிறேன். போகிறது 2 மணி ஆகிடும். கேள்வி இதுதான் இருக்கா வேற? அதுதாங்க இது. இப்போ எங்க கட்சியை நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க வந்து கூட்டணி பத்தி இல்ல கூட்டணி பத்தி நேற்று ஏதாவது நம்முடைய வந்து பொதுச்சாளர் வந்து இபிஎஸ் பொறுத்தவரையில் தலைவர் மாளிகை எம்ஜிஆர் மாளிகையில் தலைமையிடத்தை சொல்லிட்டார் இல்லையா? அது தேர்தல் வரும்போது அது குறித்து டிசைட் பண்ணிட்டு. மீது எந்த கேள்வி வந்தாலும் எங்களை பிஜேபி சம்மந்தமான கேள்வியை நீங்கள் பிஜேபி தான் கேட்கணும், எங்ககிட்ட நீங்கள் கேட்கக்கூடாது. நீங்கள் இல்லைங்க, இப்போ அதுதான் வந்து இப்போ நேற்று புதுச்சேரி என்ன சொன்னார், இப்போ தலைமை கழகத்தில் முந்தா நாள் என்ன சொன்னார், தேர்தல் வரும்போது தான் எல்லாம் டிசைட் பண்ண முடியும். தேர்தல் டைம் இருக்கணும், 1 இயர் இருக்குது, அதனால் 1 இயருக்கு வெயிட் பண்ணுங்கள் எல்லாம். ஓகே.